ஸோ அதை அதை வந்து அவர் மதித்து என் கூட அவர் இருக்கார். அவர் எவ்வளோ பெரிய ஆள் எனக்கு வந்து தெரியும். நான் ஃபஸ்ட்டு பாபா கோயிலுக்கு போகும்போதே என் கூட பேச ஆரம்பித்தவங்களே, நான் 15 வருஷமாக சாய்டு ஓட்டியிருக்கேன், நான் 30 வருஷமாக இந்த நாகசாயி டெம்பிள் ஒரு புத்தாக இருக்கும்போதுலேருந்து நான் வரேன்னு சொன்னவங்கள நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ஒன்றுமே இல்லை. ஒரு ஜென்ரலாக என்னோடய வீடியோஸ் வந்து உங்களில் எல்லோரும், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிற எல்லாருமே ரசிக்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கும், புரிஞ்சுப்பீங்க. பட் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஐ எம் சாரி டு சே, சாய் டிவோட்டீஸாக இருக்கவங்க அண்ட் உண்மையாகவே சாயை நம்புகிறவங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து புரியும். ஏன்னா இது வந்து என்னையே வந்து அது எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாத ஒரு ஃபீலில் வந்து உட்கார வச்ச ஒரு விஷயம். அண்ட் இம்மீடியட்டாக உங்கள் கிட்டே வந்து இதை ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் நடந்த டேட் பார்த்திங்கன்னா December 2nd, ஓகேங்களா, December 2nd ஏர்லி மார்னிங் 2:10 இந்த விஷயம் வந்து நடக்குது. ஸோ இன்னொரு இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவோட பர்த்டே இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்மளோட இந்த சாய் மகாராஜா வந்து ஆர்டர் பண்ணியிருக்க அந்த 12 members, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்க, நீங்கள் 12 பேரும் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. தேவி, கமலேஷ், சுபத்ரா, கனி, கமல், நிறைய பேர், எனக்கு சாரி நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கிஃப்டட், சரிங்களா. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாபா வந்தது, நான் எங்கே வச்சுருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், எப்படி வந்தார் என்ன பண்ணார் எல்லாமே தெரியும். ஸோ என்னோடய ஒர்க் ஷெட்யூல், ஒர்க் ஸ்பேஸ் இங்கே எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே அப்படின்னா, நான் மார்னிங் 9:00 கிளம்பிட்டேன்னா நைட் 9 ஆகிடுங்க, வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து 9 ஆகிடும். ஸோ 12 hours நான் வந்து இருக்க மாட்டேன், பேலன்ஸ் 12 hours தான் வீட்டில் இருப்பேன். அதில் வந்து அந்த 8 hours எனக்கு கம்ப்ளீட்டாக கம்பல்சரியாக 8 hours வந்து தூங்குறதுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஷெட்யூல் வந்து வீட்டில் இருக்குது. ஸோ December 1st அன்னைக்கு நைட் வந்து வரோம், வீட்டுக்கு வரோம், டின்னர்லாம் சாப்பிட்டாச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:15 இருக்கும். அப்போ வந்து டேங்கில் வந்து தண்ணி வருது, சப்பை தண்ணி வந்து வருது. சின்ஸ் நான் வந்து வீட்டில் மோஸ்ட்லி இருக்க மாட்டேன்ல, ஸோ இந்த நைட் டைமில் வர வாட்டர் தான் வந்து என்னால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். டே டைமில் ஓப்பனாக விட்டுட்டு போக முடியாது, ஓவர்ஃப்ளோ ஆகி ரோட்டில் போயிடும். ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். பெரிய டேங்க்கு, டேங்க் வந்து ட்ரையாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன், ஃபுல் ஸ்பீடில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, எனக்கு பயங்கர டயர்ட் நேற்று, ஸோ வந்து தூங்கிடலாம், அலாரம் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நான் அப்படி தான் பண்ணுவேன், அலாரம் வச்சுட்டு படுத்துட்டு அந்த டேங்க் நிறையிற டைமுக்கு அப்ராக்ஸாக நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருவேன், போய் க்ளோஸ் பண்ணிப்பேன். இதுதான் வந்து நான் எப்போவுமே பண்ணுறது. ஸோ நேற்று டேங்க் வந்து ட்ரையாக இருந்தது, டோட்டலாக ட்ரையாக இருந்தது. வந்த ஸ்பீடுக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் வருது. ஸோ நான் நினச்சேன் வந்து ஒரு 3:00 போது நிறைஞ்சிடும், அதாவது ஒரு ரொம்ப மாடரேட்டான ஒரு நார்மல் டேப் ஸ்பீடில் தான் வந்துச்சு. அப்படி அலாரம் வச்சுட்டு வந்து படுத்தாச்சு, நல்லா தூங்கிட்டேன். படுத்தோடனே தூங்கியாச்சு, ஒரு 10 minutes நான் தூங்கிட்டேன். இப்போ நான் வந்து 3:00 அலாரம் வச்சுருக்கேன். ஒரு 2 அந்த மாதிரி டைமில் வந்து நான் செமி ஸ்லீப்பில் வந்து டிஸ்டர்ப் ஆகிறேன். டிஸ்டர்ப் ஆகும்போது நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, சரி இன்னும் ஃபோன் எடுத்து டைம் பார்த்தேன், சரி இன்னும் டைம் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 1 hour அந்த அலாரம் டைம் இருக்குது, இப்போவே போய் பார்க்கலாம், தண்ணி வந்து நிறைஞ்சிருச்சு இல்லை ஒரு 90% வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா மறுபடியும் எந்திரிக்கணுமேனு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இது வந்து லிவ்விங் ரூம்ங்க, இங்கே தான் வந்து நான் பாபா வந்து வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த சைடு வந்து அப்படியே பேரலெல்லாம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இங்கே இருக்குது. பட் நான் மோஸ்ட்லி இங்கே தான் தூங்குவேன். அண்ட் இந்த சைடு உங்களுக்கு நான் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்களா, அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது, இதுதான் எங்கள் வீடு. ஸோ நான் அந்த பெட்ரூமில் தான் படுப்பேன். ஸோ அங்கே வந்து படுத்திருக்கேன். ஸோ வந்து எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, ஒரு பிரைட்னஸ், அப்படியே ஒரு வெளிச்சம், ராத்திரி 2 மணிக்கு, சரிங்களா. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 8:20. இப்போ வெளிச்சு எப்போவுமே இந்த இடம் பிரைட்டாகவே தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே நிறைய இடத்துல விண்டோஸ் இருக்குது, ஆனால் இந்த இடம், இந்த பர்டிகுலர் கார்னர் வந்து அப்படி ஒரு பிரைட்னஸாக இருக்கும். ஜென்ரலாகவே ராத்திரி 2 மணிக்கு எப்படி பிரைட்டாக இருக்கும், அதாவது நான் வந்து தூக்கம் அப்படியே தள்ளாடிட்டு இருக்க தூக்கத்தில் எனக்கு விருக்குன்னு ஆகிட்டேன் நான். ஏன் அப்படின்னா,
அந்த சைடு, அந்த விண்டோக்கு அந்த சைடு வந்து ஃபார்ம் இருக்குது, தோட்டம் இருக்குது. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அண்ட் எங்கள் வீடு ஏரியா வந்து மலை, சுற்றி வந்து மலை இருக்குது. இங்கே எலிஃபண்ட்ஸ் ஜாஸ்தி. நான் நினச்சிட்டேன் ஓ எலிஃபெண்ட் வந்துச்சு, பிகாஸ் எலிஃபெண்ட் வந்துச்சுன்னா ரேஞ்சர்ஸ்க்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க, அவங்க வந்து அந்த டார்ச் மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வந்து அடிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த தோட்டம்குள்ளே தான் இருக்கும், அடித்தாங்கன்னா எங்கள் விண்டோஸ்லலாம் அந்த லைட் படும், நாங்கள் அதை வச்சு தான் எலிஃபெண்ட் வந்துருச்சுன்னு வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ ஐ தாட் ஓகே எலிஃபெண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, கரு கும்னு இருட்டாக இருக்குது. அதுவும் வந்து பயங்கரமாக ஸ்னோஃபால் இருக்கிற டைம், அந்த மிஸ்ட் பனி நல்லா கொட்டுற டைம். அப்போது அப்படி ஒரு இருட்டு, சாத்திட்டேன். சாத்திட்டு பார்க்கும்போதும் அந்த விண்டோ பிரைட்டாக இருக்குது, அந்த இடமே பிரைட்டாக இருக்குது. இதை ரியலைஸ் பண்ணி முடிக்கிறப்ப தான் எனக்கு இன்னொரு விஷயம் புரியுது. ஒரு ஸ்மெல் இருந்ததுங்க, அது வந்து அது இப்போ நம்ம தசங்கம் போடுறோம், உதுபத்தி சாம்பிராணி ரெகுலராக நான் போடுவேன், அதெல்லாம் வேறு. காலையில் நான் போகும்போது கிளம்பி போகும்போது போட்டுட்டு போகிறது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். 2 மணிக்கு, ராத்திரி 2 மணிக்கு ஒரு ஸ்மெல்லு, அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த ஸ்மெல். அது அந்த ஸ்மெல்லை வந்து நான் என் லைஃப்பில் ஃபீல் பண்ணதில்லை, அதை எனக்கு சொல்லவே தெரில. அப்படி ஒரு ஸ்மெல் வருது, நான் அப்படியே கவுச்சில் உட்காந்துட்டேன், அந்த அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்மெல்லு, இந்த பிரைட்னஸ்ஸை நான் அப்படியே கவுச்சில் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு நான் பாபா ஃபேஸே பார்க்குறேன். என்ன ஒரு தேஜஸ்ங்கிறீங்க, என்ன ஒரு தேஜஸ். நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பாபா பார்த்து அதை கண்டுபிடிச்சி கேட்டீங்க, என்ன இப்படி சிரிக்கிறாரு, இவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு. பாபாவோட சிலை எல்லாத்துலேயுமே வந்து பாபா சிரிக்கிற மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து, அந்த ஸ்கல்ப்சர் வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் எல்லாருக்கும், பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஐ கான்டாக்ட் கிடைக்கிறது மெயினாக, அந்த அந்த ப்ளஷ், அந்த ஸ்மைல் வந்து இட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. நான் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கேன். அந்த இருட்டில், பேருக்கு தான் இருட்டு, இந்த இடம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. கிறிஷ் எந்திரிச்சு வந்து என்கிட்ட கேட்குறான், ஏம்மா லைட் போட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு. சரிங்களா, நான் லைட்டே போடலை. கிறிஷ் வந்து தூங்குனா அப்படின்னா அவனை எழுப்பவே முடியாது, ஏர்லி மார்னிங் அவனே எந்திரிப்பான், நேரமாக தூங்கிடுவான், நேரமாக எந்திரிச்சிடுவான். ஆனால் டீப் ஸ்லீப் போகிற ஒரு குழந்தை எந்திரிச்சிட்டான், எந்திரிச்சு என்னை வந்து கேட்குறான், ஏமா லைட் போட்டு உட்காந்துட்ருக்கேன். குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா யார் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு? நான் ஒன்றும் சொல்ல, ஹி வாண்டட் டு யூஸ் ரெஸ்ட் ரூம். அவனை கூட்டிகிட்டு போய் அவனை வந்து நான் படுக்க வச்சுட்டேன். நான் தூங்கலை, நான் படுத்துகிட்டே யோசிச்சுட்டே இருக்கேன். அதாவது எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடக்குது, இந்த லிவிங் ரூம்குள்ளே என்ன நடக்குது, யாரோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது அந்த டைமில், அந்த டைம் ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் அங்கே வர ஆரம்பிக்குதா, இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்ருக்கேன். ஐ கேன் ஃபீல் த ப்ரைட்னஸ், அங்கே படுத்துட்டு கூட எனக்கு வந்து அந்த ப்ரைட்னஸ் வந்து தெரியுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த எந்த ரூம் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து பாபா வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வாரா ஸ்ப்ரெட் ஆகுது, ஃப்ளாஷ் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து அப்படியே லைவ்லியாக 7:00 நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும், அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பெட்ரூம் இருக்கும். ஸோ நான் இங்கேருந்து வரும்போது தான் நான் வந்து பார்த்தேன், அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருந்தது மிட் நைட்டில். விஷயம் வந்து நான் ஏன் வந்து சாய்டு ஓட்டிஸ்னால தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் இருக்கார், பக்கத்துலையே இருக்கார். அதாவது நிறைய கடவுள் இருக்காங்க, நான் வந்து எனக்கு பெருமாள்னா உயிர், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பெருமாளுக்கும் பாபாவுக்கும் நான் பர்சனலாக என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ வந்து பெருமாள் இஸ் அ காட், அவர் வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், ஜட்ஜ்மெண்ட் உண்டு, எப்படினாலும் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் நடந்துடும், அவரை நம்பி அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா. இது வந்து பெருமாள் மேலே எனக்கு இருக்கிற ஒரு மரியாதை. பட் வேரஸ் பாபா, நீங்கள் நம்பி அவர் வந்து அப்படியே பிடிச்சிட்டிங்க, எனக்கு நீ தான் வேணும், எனக்கு நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கூடவே இருக்கார். இது வந்து மேபி இட் மேபி அ ஸ்டூபிடிட்டி ஃபார் சம் ஒன் ஹூ டசன்ட் ட்ரஸ்ட் காட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வந்து இது வந்து பிடிக்காது, புரியாது.
சரிங்களா, இந்த நீங்கள் சொல்லுவீங்களா இது எதுக்கு இதுக்கள் இந்த வீடியோக்கு எதுக்கு டிஸ்லைக் போடுறீங்கன்னு, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு அது அது வந்து புரியாது. பட் ஆனால் உண்மையாகவே சைடு ஓட்டியாக இருக்க நிறையா பேருக்கு வந்து இது நடக்கும். உங்களில் ஏகப்பட்ட பேர் எனக்கு மெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி லேம்பில் நாங்கள் அவரை பார்த்தோம், நாங்கள் வந்து அந்த ஸ்மோக்கில் வந்து அவரோட ஸ்டாச்சுவோட ஷேடோ பார்த்தோம், மூனில் பார்த்துருக்கேன், நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன், மூணில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்ற ஒரு பிச்சைக்கார மாதிரி வருவார், இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் நடந்த இந்த விஷயம் வந்து இது என்னால் என் லைஃப்லே மறக்க முடியாது. எனக்கு இந்த இந்த இடம் பார்த்தாலே வந்து ஒரு ஒரு ஆல்ரெடி நான் ரொம்ப மதித்து எனக்கு ஒரு பாசிட்டிவான ஆரா இருக்கிற இடம் இந்த இடம். இப்போ இன்னும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அவர் இங்கே இருக்கார், அப்போ இன்னும் எவ்வளோ என் வீட்டை ஹைஜீனிக்காக வச்சுக்க முடியும், எவ்வளோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைஜீனிக்காக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹிம். எனக்கு என்னென்னா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து பாபாட்ட ரெண்டு விஷயந்தான் வந்து கேட்பேன் அப்படின்னு. ஒன்று, உன்னை தவிர நான் சாகிற வரைக்கும் யார்கிட்டேயும் போய் யார் வாசலுக்கும் போய் நான் வந்து கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். செகண்ட் திங், நான் என்ன ஏதாவது ஸ்டூப்பிடாக பண்ணால் கூட, ஏதாவது தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டா கூட, உன்னை ஏதாவது இடத்துல நான் வந்து மரியாதை இல்லாமல் ஹர்ட் பண்ணிட்டா கூட, நீ வந்து என் கூடவே இந்த இடத்துலேயே நீ வந்து இருக்கணும், அதை மட்டும் நீ என்றைக்கும் மாற்றிடாத அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட வந்து கேட்பேன். ஸோ அதை அதை வந்து அவர் மதித்து என் கூட அவர் இருக்கார். அவர் எவ்வளோ பெரிய ஆள் எனக்கு வந்து தெரியும். நான் ஃபஸ்ட்டு பாபா கோயிலுக்கு போகும்போதே என் கூட பேச ஆரம்பித்தவங்களே, நான் 15 வருஷமாக சைடு ஓட்டியிருக்கேன், நான் 30 வருஷமாக இந்த நாகசாயி டெம்பிள் ஒரு புத்தாக இருக்கும் போதுலேருந்து நான் வரேன்னு சொன்னவங்கள நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ஒன்றுமே இல்லை, ஒரு ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியில் ஒரு புள்ளின்னு கூட சொல்லலாம், -2 dB நான் அவர் முன்னாடி. ஆனால் என்னோடய அந்த ஒரு பாசத்துக்காக வந்து ஹீஸ் வித் மீ அண்ட் ஹீ ஷோட் தி ப்ரெசன்ஸ். இதுக்கு வந்து ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹிம். எனக்கு உங்ககிட்ட இதை மற்ற எங்கள் ஃபேமிலியில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நான் வந்து நினச்சேன். நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், என் கூடவே இருக்கணும். அண்ட் அதே மாதிரி பாபா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அவர் வந்து நல்லதே செய்யணும், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். நான் வந்து இனிமேல் அந்த பாபா கிட்டே நான் ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறவங்க எல்லாருக்காகவும், ஏன்னா அவரோட ப்ரெசன்ஸ் அவரோட பவர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ சாய்ராம்.